Good evening, sir. Secret Agent Vikram, present, sir. Good evening, Vikram. வாங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான மிஷன் காத்திருக்கு. அதுக்காக தான் உங்களை தனியாக வர சொன்னேன். சொல்லுங்க சார். ஆல்வேஸ் அட் யுவர் சீக்ரெட் சர்வீஸ். விக்ரம், இன்னைக்கு சிட்டியில் பரபரப்பாக பேசப்படுற ஹாஸ்பிட்டல் எக்ஸ் பற்றி தான் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனோட டீன் வெறும் இன்ஜினியர் இருந்தாலும் அவர் ஆனால் இங்கே டாக்டராக 15 வருஷமாக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா அவர் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. நிறைய இங்கே உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அது எதுவுமே வெளியில் தெரியல. இதை பற்றி ஒரு சீக்கிரட்டாக புலனாய்வு செய்யணுன்றதுக்காக தான் நான் உங்களை வர சொல்லியிருக்கேன். சால்வ் பண்ண முடியாத எத்தனையோ பிரச்சனைகளை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன் சார். இதுன்னு ஒரு பெரிய கேஸாக இருக்கும்னு எனக்கு தோணவே இல்லை. அப்படியே இருந்தால் கூட ரொம்ப டவுட் அதிகமாக இருந்ததுனா இழுத்துட்டு வந்து முட்டிக்கு முட்டி நாளை தட்டி உள்ளே தள்ளனா எல்லா விஷயத்தையும் கக்கிட்டு போகிறான். இதெல்லாம் சார் பிரச்சனை? நோ மிஸ்டர் விக்ரம், யுவர் ராங். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சுலபமான ஆளாக இல்லை. 15 வருஷத்தில் அந்த ஆள் விஸ்வரூபமாக வளர்ந்து நிற்கிறான். இன்றைக்கி அவனாலாம் ஈஸியாக தொட முடியாது. மேலெடுத்து அரசியல் தொடர்புகள்லாம் இருக்குது. இதை எப்படியாவது ரகசியமாக கண்டுபிடிச்சி தான் அவனத்துக்கு உள்ளே போடணும். ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனால் கூட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஏன் பதவிக்கே கூட பெரிய பிரச்சனை வந்தாலும் வந்துடும். அதனால் இதை ரொம்ப ஸ்மூத்தாக டீல் பண்ணோம். வெளியில் இதை டீல் பண்ணுறோன்றதே வெளில யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே, சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சார், நீங்கள் ஒரு கேஸ் என்கிட்ட ஒப்படைக்கிறீங்கன்னா அதை நான் ரெஸ்பான்சிபிளாக செஞ்சு முடிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கனால தான் என்கிட்ட கொடுக்குறீங்க. நானும் இதை 100% சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிப்பேன் சார். இந்த கேஸை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் ரிப்போர்ட் பண்ணுறேன் சார். இப்போ நான் கிளம்புறேன் சார். அப்பா, எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருக்காங்க. என்ன வெளியே ஏதோ போர்டு வச்சுருக்காங்க. ஒரு முக்கிய அறிவிப்பு, எந்த வியாதியாக இருந்தாலும் குணப்படுத்த 100 ரூபாய். அப்படி எங்களால் குணப்படுத்த முடியவில்லை என்றால் உங்களுக்கு 1000 ரூபாய் திருப்பி தரப்படும். எது எப்படி இருந்தான்னு நம்ம வழக்குள்ள சிக்காத மீன் இந்த உலகத்திலே கிடையாது. இல்லை, இந்த திமிங்கலம் கண்டிப்பாக மாட்டப்போகுது. நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்க. குட் ஈவினிங் மேடம். டாக்டர் பார்க்குறதுக்கு ஏற்கனவே ஒரு ப்ரீயர் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். டாக்டர் இப்போ உடனே பார்க்க முடியுமா? ஓ, அப்படியா? வாங்க சார், அங்கே டோக்கன் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் டாக்டர் பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்க்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூ. நீங்கள் தான் எங்கள் சீஃப் நர்ஸா? ஆமாம் சார், நான் இன்றைக்கி ஆஃப் டியூட்டில் இருக்கேன். ஆனால் டாக்டருக்கு நான் தான் அசிஸ்ட் பண்ணுவேன். வாங்க சார், உள்ளே வந்து உட்காருங்க. தேங்க்யூம்மா, தேங்க்ஸ் அலாட். குட் ஈவினிங் நிவேதா, எப்படி இருக்க? நீங்கள் என்ன ஸ்பெஷல்? விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை சார். ஆனால் என்னோடய இந்த லேசர் ஸ்கேனிங் கண்ணில் ஏதோ தப்பு தெரியுது சார். ஒருத்தர் வந்து வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, அவரை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது சார். உனக்கு என்ன இதோட இது ஒரு 1000 மாதம் சந்தேகமாக இருக்குமா? பார்க்குறவங்களெலாம் சந்தேகப்பட்டுருக்கேன். நானே வந்து இன்ஜினியரிங் படித்தேன்றதை மறந்துட்டு டாக்டர் ஆகிட்டேன்ற நினப்பிலேயே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஓடிப்போச்சு. இனிமேல் நானே என்னை பார்த்து நான் டாக்டர்லன்னு சொன்னால் என்னாலே நம்ப முடியாது. அதனால் எத்தனையோ பேர் பார்த்தாச்சு, பார்த்துக்கலாம். நமக்கு தான் வழக்கமான ஃபார்முலா இருக்கே, அந்த ஃபார்முலா வச்சு ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாம். ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நம்ம எவ்வளோ கோடி சம்பாதிச்சாச்சு, இன்னும் இந்த ரிஸ்க்கான தொழில் தேவைதானா? இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது. விற்றுட்டு வந்தீங்கன்னா நம்ம போய் நிம்மதியாக ஃபாரினில் செட்டில் ஆகிடலாம்ல. எதுக்கு இப்படி தினம் தினம் பயந்துட்டு இந்த பயந்தாக்குழி வாழ்க்கை தேவைதானா? நீ பயந்து பயந்து வரேனா அது உன்னுடைய தவறு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு இந்த த்ரில்லிங் பிடிச்சிருக்கு. என்னை எவனாவது பிடிக்க மாட்டானா அப்படின்ற ஒரு சேலஞ்சிங் மைண்ட் இப்போ எனக்கு வந்துச்சு. அதனால் தினம் தினம் நான் புது புது ஆட்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீ ஒன்றும் கலப்படாத, இந்த கேம் அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது, நான் பார்த்துக்கிறேன். வழக்கமாக கொஞ்சம் அசால்ட்டாக டீல் பண்ணுவேன். ஆனால் உன் சந்தேக கண்ணில் பட்டு வந்திருக்கிறதுனால நான் அவனை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. நான் சொல்லும்போது மட்டும் என்னென்ன தேவையோ அதை மட்டும் கொண்டாந்து கொடு, மிச்சதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே டாக்டர், கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே டீல் பண்ணுங்கள். சரி, போயிட்டு அந்த சந்தேகத்துக்கு இடமான ஆள் உள்ள அனுப்பு, நான் பார்த்துக்கிறேன். மிஸ்டர் நவநீதன், நீங்கள் உள்ளே போங்க, டாக்டர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. வாங்க மிஸ்டர் நவநீதன், உங்களுக்காக ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கேன். நான் கூட தான் டாக்டர் உங்களுக்காக ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன். எனக்காக காத்துட்ருக்கீங்களா? எனக்கு புரியவே இல்லை, என்ன சொல்ல வரீங்க? இல்லை இல்லை, ஐ மீன் உங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்காக ரொம்ப நாளாக காத்திருக்கேன். நான் கிட்டத்தட்ட 1.5 மாதமாக உங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். ஆனால் உங்களை மீட் பண்ணவே முடியல, இன்றைக்கி தான் பார்க்க முடியுது. ஓகே ஓகே, வாங்க வாங்க, சொல்லுங்கள், என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? டாக்டர், கடந்த 1 மாதமாகவே எனக்கு நாக்கில் எந்த சுவையுமே தெரியல. எது சாப்பிட்டாலும் எல்லாம் ஒரே மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. அது என்னான்னு கொஞ்சம் செக் பண்ண முடியுமா? ஓ, பார்த்துடலாமே. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெஸ்ட் ஒன் பண்ணிடலாம். நர்ஸ்? எஸ் டாக்டர், சொல்லுங்கள். அந்த 9வது நம்பர் பாட்டில் இருக்கு இல்லையா, அதில் இருக்க ட்ராப்ஸ் எடுத்து சார் வாயில் ஒரு 3 சொட்டு விடுங்க. விட்டுட்டேன் டாக்டர். அப்பப்பா டாக்டர், இது பெட்ரோலுங்க, தொண்டையில் பட்டவொடனே வாயெல்லாம் விறுவிறுன்னு எரியுதுங்க. அப்பா முடியல. வெரி குட், நாங்கள் மருந்து பட்டவொடனே உங்கள் சுவையில் நாக்கு கூட சுவை வந்துருச்சு. நீங்கள் 100 ரூபா ஃபீஸ் கட்டிட்டு கிளம்பலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேஷண்ட். எப்படியான ட்ரீட்மெண்ட்டு? சிறப்பாக செஞ்சிட்டோம்ல டாக்டர். உண்மையிலேயே நீங்கள் ஜீனியஸ். 3 சொட்டு பெட்ரோல் விட்டவொடனே ஆள் துண்டக்கான துணியை காணும் ஓடியே போயிட்டான். அப்படி தான் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. அடிப்பட்ட பாம்பு சும்மா விடாது. அடுத்த பிளான் போட்டுக்கிட்டு ரொம்ப சீக்கிரமே வரும்.
இனிமேல் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படியோ ஒரு மாதம் ஓடி போச்சு, அந்த போலீஸ்காரனை இன்னும் காணும். பார்க்கலாம், இனிமேல் தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். டாக்டர், நம்ம போலீஸாக இருக்கணும்னு சந்தேகப்பட்டமே அந்த ஆள் திரும்ப வந்திருக்காரு, உங்களை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு டாக்டர். மீன் மறுபடியும் வந்துருச்சா, திரும்ப தூண்டியில் போட்டு இழுத்து வாயை கீழ்ச்சி விட வேண்டியதான். வரசல் உள்ள எதுவும் கண்டுக்காத, புதுசாக பார்க்குற மாதிரி பேசு. ஓகேவா? ஞாபகம் பார்த்தீங்கன்னா அண்ணந்து பார்த்தீங்கன்னா உத்தரத்தில் என்ன ஒவ்வால தொங்குது எப்பா, ஞாபகம் மறுதியும் மேலே பார்க்குறாராம், உலகமாக நடிப்பா சாமி. மிஸ்டர் நவனிதன், நீங்கள் இங்கே ஏற்கனவே வந்திருக்கீங்க தானே, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். நானா டாக்டர், எனக்கு ரொம்ப நாளாகவே ஞாபகம் மறுதி ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. இங்கே வந்தேனா இல்லையான்றது கூட எனக்கு ஞாபகம் இல்லை, அதான் நான் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன், எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஓகே ஓகே, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், என்ன பாருங்கள், ஞாபகம் மருதிக்கு ட்ரீட்மெண்ட் எங்கே ஆரம்பிக்கலாம்? நர்ஸ், அந்த ஒம்பது நம்பர் பாட்டில் இருக்கியா, அந்த ட்ராப்ஸ் எடுத்து சார் காதில் மூணு சுட்டு விடுங்க, ஞாபகம் மருதி சரியாக போதா இல்லையான்னு பார்க்கலாம். எனது ஒம்பது நம்பர் பாட்டிலா? போன வாட்டி நாக்கில் விட்டதுக்கு அந்த ஏரியா எரிஞ்சுது, காதில் விட்டு அவ்வளோதான் காதே சுடா போயிடும். டாக்டர், அதில் இருக்கிறது பெட்ரோலு. ஆமாம், ஒம்பது நம்பர் பாட்டில் பெட்ரோல் தான் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் டாக்டர், அதுக்குள்ளே வந்துட்டீங்களா? லாஸ்ட் டைமு நாக்கு எனக்கு சுய தெரியலன்னு சொல்லி வரும்போது பெட்ரோல் தானே நாக்கில் விட்டீங்க, மறந்து போச்சா உங்களுக்கு? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. தேர் யூ ஆர். அப்போது உங்களுக்கு ஞாபகம் திரும்பி வந்துருச்சு, இனிமேல் உங்களுக்கு மறதியே இல்லை. சரி, போய் எங்கள் ஃபீஸ் நூறுரூவா கட்டிட்டு நீங்கள் கிளம்பலாம். நர்ஸ், நெக்ஸ்ட். சார், திரும்ப காதில் ட்ராப்ஸ் போடணும். இன்னமும் தேவைப்படாதுமா, இங்கே வரும்போது ஞாபகம் மறதியாக இருந்தது, டாக்டர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் ஞாபகம்லாம் திரும்ப வந்துருச்சு, நான் நூறுரூவா பே பண்ணிட்டு அப்படியே கிளம்புறேம்மா. எனக்கு என்னமோ உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, மனோரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்களேன், ஒரு சைக்காட்ரிஸ்ட் டெஸ்ட் ஒன்று எடுத்துருவோம். என்ன கேர்ஃபுல்லாக எடுக்கணும், நீங்கள் சரியாக கோஆப்ரேட் பண்ணலன்னா நீங்கள் பைத்தியமாக தெரியறது கூட வாய்ப்பு இருக்குது. என்னது பைத்தியமாக தெரியணும்? ஐயோ சாமி, ஆளை விடுங்க, நான் உங்கள் ஃபீஸை கட்டிட்டு முதல்ல கிளம்புறேன். டாக்டர், சரியான சிரிப்பு போலீஸ் டாக்டர் இவர், வந்து வந்து உங்ககிட்ட முகம் வாங்கிட்டு போயிட்டே இருக்காரு. அந்த ஆளுக்கு நினப்பு தான் பெரிய புத்தாலின்னு, அவனை விட புத்தாலி நான்றத ஒரு வாட்டி அவனுக்கு நான் நிரூபிச்சிருக்கேன். இருந்தாலும் எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ள பயமாவே இருக்கு, கொஞ்சம் ஜாகிரதையாவே டீல் பண்ணுங்க. இவனை விட பெரிய பெரிய கொம்பனை தான் பார்த்துட்டு இங்கே நான் உட்காந்துட்டு இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், டோன்ட் வரி. டாக்டர், அந்த நவநீதன் திரும்ப வந்திருக்கார் டாக்டர், இப்போ என்ன கதை சொல்லிட்டு வந்திருக்காரு தெரியல. என்ன கதை சொல்லி வந்தானே, நமக்கு எப்பவுமே சேம் ட்ரீட்மெண்ட் தான், இந்த வாட்டி கொடுக்குற குட்ல இருந்தாலும் ஓடியே போறோம். டாக்டர், எனக்கு ஒரு ரெண்டு மாசமாவே கண்ணு தெரியல, என்ன செய்யுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்ன, எப்படியாவது நீங்கள் தான் குணப்படுத்தணும். ஓ பேஷா, பண்ணிடலாம் பண்ணிடலாம், அதுக்கு தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். டாக்டர், என்ன மறந்துட்டீங்களா, நீங்கள் கண் டாக்டர் கிடையாது, இங்கே கண்ணுக்கெல்லாம் மருந்து கிடையாது டாக்டர். ஓ எஸ் எஸ், நான் மறந்தே போயிட்டேன், நான் கண் டாக்டர் இல்லை, நீங்கள் தப்பான இடத்துக்கு வந்தீங்க. இருந்தாலும் ஏற்கனவே வெளியில் போர்டில் போட்டுருந்த மாதிரி எங்களால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியலன்னா நாங்கள் ஆயிரரூவா திருப்பி கொடுப்போம். இந்தாங்க சார் ஆயிரரூபா. டாக்டர், சரியாக பார்க்காம ஆயிரரூவா நினச்சிட்டு நீங்கள் ஐநூறுரூவா தப்பாக கொடுக்குறீங்க. வெரி குட், உங்கள் கடை நான் டெஸ்ட் பண்ணிட்டேன், உங்கள் கண்ணு இப்போ நல்லா தெரியுது, ஃபீஸ் நூறுரூவா கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பலாம். ஆ சரி டாக்டர், தேங்க்யூ, நான் போயிட்டு வரேன், போயிட்டு திரும்ப வரணும்னு தெரில, நான் ஒரேடியாக போகிறேன். மவனை யார்கிட்ட உன் வேலை, உன்ன மாதிரி ஆயிரம் பேரை பத்து தடவை இங்கே நான் உட்காந்துருக்கேன். எப்படியாவது அவனை போலி டாக்டர் நிரூபிப்பேன்னு சொல்லிட்டு போனேன், இன்ஸ்பெக்டர் நான் ஆளே காணும், ஃபோன் அடித்தாலும் எடுக்கல. இது என்ன வேறு ஏதாவது நாட்டு லாங்குவேஜ் கேட்குது, இல்லை ஃபாரின் போயிட்டாரா? எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு தானே ஃபாரினில் கப்பலில் போவார், அதுக்குள்ளே போயிட்டாரா?